போற்றக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நீதியின் பால் தலை சாய்த்தவளாக, நடுவர்களினதும் வாக்காளர்களினதும் நீதமான தீர்ப்பை எதிர்பார்த்தவளாக, வருங்கால ஜாமியுல் அஸ்ஹர் என்னும் முத்தான தலைப்பினிலே எனது பேச்சை ஒளிப்பதிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய மலைநாட்டில் உடத்தலவினை எனும் எழில் கொஞ்சும் கிராமத்தில் கதீஜாவாக ஆரம்பிக்கப்பட்ட எமது கல்லூரி இன்று ஜாமியுல் அஸ்ஹர் மத்திய கல்லூரியாக தரமுயர்த்தப்பட்டு கண்டி மாவட்டத்திலே சிறந்ததொரு பாடசாலையாக விளங்குகின்றது. அன்று தொட்டு இன்று வரை அதிபர்களினதும் ஆசிரியர்களினதும் பழைய மாணவர் சங்கத்தினதும் அயராத உழைப்பின் காரணமாக எமது பாடசாலை படிப்படியாக வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கின்றது. எமது பாடசாலை அன்று தளிராக மரமாக, நாளை மனம் வீசும் மரமாகவும் நிழல் தரும் விருட்சமாகவும் வளர வேண்டும் என்பதே எனதும் உடத்தலவினை வாழ் மக்களினதும் எண்ணப்பாடாகவும் இருக்கின்றது. சீனா தேசம் சென்றாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள் என்ற அருள்வாக்கு எமது கிராமத்திற்கு வரப்பிரசாதம். அதற்குத்தானோ குட்டி ஆழ்பானமாய் உடத்தலவினை சிறப்பு பட்டம் பெற்றதை யாரால் தான் மறுக்க முடியும்? எமது வருங்கால ஜாமியுல் அஸ்ஹர் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என நான் எண்ணுகின்றேனோ அதன் ஒளிவடிவத்தை தருகின்றேன், கேளுங்களேன். எமது பாடசாலை விளையாட்டுத்துறையில் முன்னேற வேண்டுமானால் பாரிய அளவிலான விளையாட்டு மைதானம் மட்டுமன்றி விளையாட்டு உபகரணங்களும் பயிற்றுவிப்பாளர்களும் எமக்கு கிடைத்தால் சக துறை வீர வீராங்கனைகளை உருவாக்க முடியும் என்பது வெளிப்படை உண்மையாகும். உதைப்பந்தாட்டம், காட்பந்தாட்டம், நீச்சல், குத்துச்சண்டை, பெட்மிண்டன், கிரிக்கெட் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமன்றி அறிவியல், வர்த்தகம், கலை, விஞ்ஞானம், கணிதம் ஆகிய துறைகளிலும் எமது பாடசாலை கொழிக்கட்டி பறக்க வேண்டும். உடத்தளவினை மக்கள் எங்கும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை எமது ஜாமியுல் அஸ்ஹர் உருவாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எத்தனை எழுத்தாளர்கள், மேடை பேச்சாளர்கள், கலை நிபுணத்துவம் மிக்கவர்கள் இலங்கையில் மட்டுமல்ல உலகெங்கிலும் ஜொலிக்க வேண்டும். இதற்கு மாணவ சமுதாயத்தினதும் பெற்றோர்களினதும் பங்களிப்பு இன்றியமையாததாகும். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கற்பவனுக்கு உதவக்கூடியவனாக இரு, நான்காமவனாக இருக்காதே என்ற நபிமுழுக்கிணங்க எமது பாடசாலையின் வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடுவோமேயானால் வருங்கால ஜாமியுல் அஸ்ஹர் தலை சிறந்ததொரு புதியதொரு சமுதாயத்தை கட்டியெழுப்பி இம்மை மறுமைக்கான பயனுள்ள மாநில சமுதாயத்தை உருவாக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.